சோர் போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். 10 மாதம் கழித்து பல தடைகளை தாண்டி திரையரங்களை ரசிகர்களை உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு படத்தை பார்க்க வைக்கிறது அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தியேட்டர் திறந்ததுக்கப்புறம் வந்த கூட்டங்களை வச்சு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தியேட்டருக்குள்ளே கொண்டு வர முயற்சியாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் மாஸ்டர். பொங்கல் திருநாள் முன்னிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு. மாஸ்டர் படம் எப்படி இருக்குது, மக்களை கவர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த விமர்சனத்துக்குள்ளே போகலாம். மாஸ்டர் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ரவுடிகள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா சாவடிக்கப்படுறாங்க ரவுடிகளால், ரவுடிங்க முன்னாடி சாவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை அவர் கேட்குறாரு. அந்த விஷயங்களை ரவுடிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவர் வளர்ந்து ஒரு பெரிய தாதாவாக மாறுறாரு. அந்த ஊரையே வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற ஒரு பெரிய ஆளாக வளர்றாரு. அது மட்டும் இல்லாமல் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு சொல்லப்படுற கூர் நோக்கு இல்லம் அப்படி தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. அந்த இல்லத்தில் இருக்கிற 18 வயசு கீழே இருக்கிற பசங்களை எல்லாரையும் பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட வச்சு அவர் செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் அவங்கள வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டுருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை அடக்க கடவுள் யாரையுமே அனுப்ப மாட்டாரா அப்படின்னு மாஸ் படத்துலலாம் வந்து ஏதாவது ஒரு பாட்டியோ இல்லை தாத்தாவோ வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவும் கேட்காம ஒருத்தர் வராரு. அவர் வந்து வில்லனை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு சின்ன ஒன்லைன். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல வேணாம், ஏன்னா அது ஸ்பாய்லர் அலர்ட் ஆகிடும். படத்தில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம பேசிடலாம். படத்தில் நல்லா இருக்கிற முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் விஜய் படமா இல்லை லோகேஷ் கனகராஜ் படமா இல்லை விஜய் சேதுபதி படமா அப்படின்னு ஒரு டிபேட்டே வைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் 3 பேருமே அவங்கவுங்களுடைய பார்ட்டை வந்து தனித்தனியாக பிரித்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு பக்கம் விஜய் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது விஜய் படமாகவும் இருக்குது, லோகேஷ் கனகராஜ் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் படமாகவும் இருக்குது, விஜய் சேதுபதி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் படமாகவும் இருக்குது. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு 50% அந்த படத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்டு ரெண்டாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி இதில் வந்து ஹீரோவுக்கான எந்த ஒரு பில்டப்பும் இருக்காது. மாஸ் சீன் இருக்கும் ஆனால் அது 50% தான் இருக்கும். ஒரு பில்டப் சீன் இருக்கும் ஆனால் அது 50% தான் இருக்கும். ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கும் ஆனால் அதுவும் 50% தான் இருக்கும் அப்படின்னு அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக விஜயை அவர் யூஸ் பண்ண விதம், விஜய் ரசிகர்களையும் கவர்றது மட்டும் இல்லாமல் விஜயை பிடிக்காத நிறைய பேரையும் கவர் பண்ணுறதுக்காக விஜயை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம இந்த படத்தில் சொல்ல முடியும். அண்ட் ரெண்டாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா விஜயை விட ஒரு படி மேலே போயிட்டு நடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். இந்த வில்லன்களை வந்து வெயிட்டாக காட்டணும் வெயிட்டாக காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கடைசியாக தனி ஒருவன் படத்தில் இருந்து அந்த ட்ரெண்டு வந்து மாற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லன்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வெயிட்டேஜ் கொடுத்து வந்த கதைகள் நிறைய வந்து தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. இந்த படத்துலேயும் அப்படி தான், ஹீரோவை காட்டிலும் ஒரு 2 மடங்கு பலசாலியான ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து விஜய் சேதுபதியை வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க, லோகேஷ் கனகராஜ் உருவாக்கியிருக்கிறாரு. பேட்ட படத்தில் எந்த அளவுக்கு அவரை வந்து ஒரு டம்மி பீஸாக வச்சு அவர் தரத்தி விட்டாங்களோ அந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து இந்த படத்தில் பண்ணாமல் ஹீரோவுக்கே வந்து ஹீரோவே ஒரு சில நேரத்தில் மிஞ்சிற அளவுக்கு வில்லனிசம் பண்ணியிருக்கிறாரு. அவர் நேரில் வந்து நின்னார்னா நம்மலாம் பயந்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து லோகேஷ் கனகராஜை நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். மூணாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகர்களும் ஆனால் அவங்க நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல தான் வந்து போயிருக்கிறாங்க. முக்கியமாக மனசில் நிற்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் மனசில் நிற்கிறாரு. அவரை தவிர்த்து மாலவிகா மோகனன் அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு சில சீன்ஸில் அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அண்டு சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா சத்யன் சூரியன் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜுக்கு அந்த டார்க் டோனில் என்ன ஒரு ஈர்ப்புனே தெரியல. பகலில் தான் சீன்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கிஷ் டோன் தெரியுது படம் ஃபுல்லாகவே.
இப்போ வெளிச்சம் அப்படின்னா வந்து நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக வெளிச்சமாக காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் கலர்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. எல்லா சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கிஷ்ட் ஒன்று இருக்குது. அண்ட் இருட்டில் எடுக்கிற சீன்ஸில் அது அவருக்கான களம் அது, அதனால் அதில் வந்து பூந்து விளையாடி இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் படத்தில் நிறைய நல்ல விஷயங்களாக வந்து நம்ம சொல்ல வேண்டியது. அண்ட் படத்தில் ஒரு சில நல்லா இல்லாத விஷயங்களும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற விதம் 50% நல்லா இருந்தாலும் 50% ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு தனியாக ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் விஜயை வந்து விஜய் சேதுபதி ரொம்ப ஓவர்டேக் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து வரத்தான் செய்யுது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறி ஃபோனில் அழுதுகிட்டு இருப்பார், டே டே அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த பக்கத்தில் இந்த விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது நமக்கு. இதெல்லாம் எப்படி அவர் வந்து சீனில் விட்டு கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு தெரியல. அண்ட் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமாக ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சீன் வரும். அந்த சீனில் விஜய் ஏதாவது ஐடியா பண்ணி இன்டெலிஜென்ட்டாக ஃபோன்லேயே வந்து அந்த வில்லனை ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அது விஜய் பண்ணலை, அதுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் பண்ணிட்டாங்க அந்த சீனை. அதை வந்து விஜய் வந்து வேடிக்கை மட்டும் பார்க்குற மாதிரி அந்த சீனை வச்சுட்டாங்க. அதையும் அவர் எப்படி பொறுத்துக்கிட்டு இந்த சீனை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைசஸ் வழக்கமாக பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டார் பெரிய ஹீரோவை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா டைரக்டர் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோவுக்காக நிறைய சீன் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் டைரக்டருக்காக ஹீரோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு என்னை விட மற்றவங்களாம் நல்லா நடிக்கட்டும்ப்பா, நீ இந்த சீனில் சூப்பராக நடிப்பா, நீ இந்த சீனில் ஸ்கோர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே கீழே இறக்கிக்கிட்டு மற்றவங்கள வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ண விட்டுருக்காரு. அது இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் நல்லா இருந்தாலும் ஒருவேளை அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக ஆகிடுமோ அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்த ஒரு நல்லா இல்லாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நாசர் சார் அவரை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க, 2-3 சீன் தான் வராரு. சாந்தனு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் அறிவித்ததுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பல மாதமாக பேட்டி கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் அவர் பேட்டி கொடுத்தது கூட அவ்வளோ தடவை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீனோ ரெண்டு சீனோ தான் அவரை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்படி என்ன அவர் அதில் ஆக்டிங் பண்ணிட்டார் அப்படின்னு நமக்கு தெரியல. அண்டு கலக்கப்போவது யார், தீனா அவருக்கு கைதியில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கார்த்தி கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்களோ, இந்த படத்தில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கல. வில்லன் கேங்கில் வேறு சேர்த்து விட்டாங்க. அவருக்கு அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனும் வரல. காமெடி பண்ணுறதா இல்லை சீரியஸ்னஸ் பண்ணுறதானே தெரியாமல் அவர் தடுமாறி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு இடத்துல வில்லன்களை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன், அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் பார்த்த ஆண்ட்ரியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அங்கே வராங்க. எதுக்கு அவங்க அங்கே வந்தாங்க, எதுக்கு அந்த சண்டை போடுறாங்க அப்படின்னே தெரியல. அந்த சண்டை கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தாலும் பரவாயில்ல. வில்லு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு அவெஞ்சர்ஸ் படத்தில் ஒருத்தர் வருவார் இல்லைங்களா, ஹாக்கைன்னு சொல்லிட்டு, அவர் ஏதோ திடீர்னு வந்துட்டு சண்டை போடுற மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் படத்தில் ஒரு சில விஷயங்கள் ரசிகர்கள் ஏற்றுக்கும்படியாக இல்லாமல் அவங்க பண்ணது படத்துடைய ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. மற்றபடி சினிமாட்டோகிராஃபரான சத்யன் சூரியன் அவருடைய பங்களிப்பை வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு. குறிப்பாக டார்க் இருட்டான காட்சிகளில் வழக்கமான லோகேஷ் கனகராஜ் படத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி இந்த படத்தில் நம்ம சொல்லி ஆகணும். பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் படத்தை வந்து நவுத்திக்கிட்டே போகிற ஒரு பெரிய கருவி அவருடைய இசை அப்படின்னு சொல்லலாம். என்ன பல பேர் சொன்னாலும் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வந்த ஸ்கேம் 1992 படத்தோடைய மியூசிக் அவர் காப்பி அடித்து விஜய் சேதுபதிக்கு ஒரு சில இடத்துல போட்டிருக்காரு. அண்ட் ஒயல்டு ஒயில்டு வெஸ்ட் படத்தில் இங்கிலீஷ் படத்தில் வர ஒரு சில பாடல்கள்லாம் வந்து மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு சில பாடல்கள்லாம் போட்டிருக்காரு. என்ன தான் போட்டிருந்தாலும் அவருடைய இசை படத்தை நகர்த்துறதுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கு. ஆனால் அனிருத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், தீம் மியூசிக் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று கிடையாது. ஒரு தீம் மியூசிக்கை நீங்கள் டீசரில் விட்டுட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக அந்த தீம் மியூசிக்கே வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரஹ்மான் யுவன் சங்கர் ராஜா இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டோனுக்கும் ஒரு பேக்ட்ராப்புக்கும் ஒரு தீம் மியூசிக் அவங்க வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா விதவிதமான தீம் மியூசிக் படத்தில் கொடுத்து நீங்கள் இன்னும் ரசிகர்களை கவரலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு அபிப்பிராயம். அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, மாநகரம் கைதி இந்த ரெண்டு படங்களையும் பார்த்துட்டு மாஸ்டர் படம் நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் 50% தான் உங்களை கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் இருந்த எந்த சாயலுமே இந்த படத்தில் இல்லை.
ஃபைட் 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 அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இருபது வரைக்கும் ஃபுல்லாக ஃபைட்டு தான், ஃபைட்டு தான் நீங்கள் படம் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஆனால் கைதி படம் மாதிரி ஒரு ஃபைட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபைட். அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய ஒரே ஒரு கையை வச்சுக்கிட்டே வந்து சண்டை போடுறாரு. ஒரு குத்து விட்டார்னா ஆல் காலி, ஹாலிவுட் படம் மாதிரி சும்மா இழுத்தடிச்சிக்கிற சண்டைலாம் கிடையாது, ஒரே ஒரு குத்து ஆல் காலி. கிளைமேக்ஸ் சீன்லலாம் பார்த்தீங்கன்னா விஜயே வந்து அவர் அடிக்கிறதுக்கு ரொம்ப திணறாரு. ஒரு சில இன்டெலிஜென்ட்டான வேலைகள் பண்ணி தான் வில்லனை அழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேனோஸ் ரேஞ்சுக்கு வில்லனை வந்து அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அயன்மேன் ரேஞ்சுக்கு ஹீரோவை உருவாக்காமல் விட்டதை தான் அவங்க பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு மகா நடிகனுக்காக விஜய் கொஞ்சம் பேக் சீட்டில் போய் உக்காந்துட்டு நீ நடிப்பா ராஜா, நீ நடிக்கிறத நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து நடித்த படம் தான் இந்த மாஸ்டர். மேற்கொண்டு எங்கள் முட்டத்தோல சேனலுடைய எல்லா விமர்சனமும் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.